டேஸ்ட் தி டெய்லி. கேம்பெயினை தொடங்கவா, மைக்கை கையில் எடுக்கவா, கேம்பெயினை தொடங்கவா, மைக்கை கையில் எடுக்கவா, எல்லாம் பதறிட்டான். ரெண்டே வரியில பல பேர் நெஞ்சடிச்சு உட்காந்துட்டான். என்னடாது, என்னை ஏன் இந்த இனக்கூட்டத்தில் பிறக்க வைத்தாய்? ஒரு காக்கை உருவியாக, ஒரு நாயாக பிறக்க வைத்தனால நாலு வீட்டில் நக்கி தின்று செத்துருப்பனே. எதுக்கு இப்படி, எதுக்கு இப்படி இந்த கூட்டத்தில் பிறக்க வச்சா? கத்தி கத்தி இந்த கத்தலை ஒரு சுடுகாட்டுக்கு முன்பு கத்தித்தா கூட பத்து பிணத்தை எழுப்பியிருப்பனே. ஐயோ பாவம், அந்த பையன் ரொம்ப நாளாக கத்துறான்னு பிணம் கூட எழுந்து வந்துருக்கும். என் இனத்தை எழுப்பி நிமிக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு அப்பா. ஹே, எல்லாம் இவர் பார்த்த வேலை, இவர் பார்த்த வேலை. சீனாக்காரன் சொன்னால முப்பத்தாறு லட்சம் கோடியை கொடுக்குறேன் பிரபாகரா, உனக்கு நாடையும் கொடுக்குறேன், நீ அதிபராக இருந்தால். அதுக்கு நான் என்ன செய்யணும், திருகோணமலைய ஒரு 25 ஏக்கர் 36 ஆண்டுகளுக்கு லீஸு கொடு, அறுபாடு இருக்க வேண்டியது என்ன? இவர் மறுத்தாரு, ராஜபிஷம் சரின்னு தான் போயிடுச்சு. ஏன், அவன் வீரனடா. அவன் யோசிச்சான், அமெரிக்கா கேட்டுச்சு, சீனா கேட்டுச்சு, யோசிச்சான், இது எது செய்தாலும் இந்தியாவுக்கு எதிராக போய்விடும். இந்தியாவை நேசித்தான், இந்தியா என் தலைவனை பகைத்தது. இன்னைக்கு கச்சத்தீவங்களை மீட்க சொல்லு பார்ப்போம், யாரோட போய், யார்கிட்ட போய், அங்கிருந்து மீட்ப? சீனாவோட நீ போரிட்டால் தான் இனி கச்சத்தீவை மீட்க முடியும். ஏன், சீனாவின் பிடியில் இலங்கை, சீனாவின் இன்னொரு மாகாணம் இலங்கை. எங்க அண்ணன் இருக்கிற வரை சீனா வந்தா நடா உள்ள தெரியாதாடா யாரு நாங்கன்னு. நாட்டுக்கு பாதுகாப்பு காவல் தெய்வம்டா எங்க அண்ணன், இந்திய பெருநாட்டை காத்துக்கிட்டு இருந்தவன். அவர் இல்ல இல்ல, அமெரிக்க போர்க்கப்பல் துப்பாக்கி ஆயுதங்களோட வந்து தூத்துக்குடியில் நின்றுச்சுரா, வரும்போது தடுத்து பிடிச்சா, நீ ஒரு ரேடார் பார்த்துச்சா, ஒரு ராணுவம் பார்த்துச்சா, கடற்படை ராணுவம் வந்து மூணு நாள் நங்குரம் போட்டு நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண, அந்த ராணுவ வீரர்களை கைது பண்ண, கப்பற்படை வீரர்களை அங்க உன்னுடைய துணை தூதர் தேவயானி கோபரகடையை கைது பண்ணி உள்ள போட்டான். நீ கதர், எங்க அண்ணன் இருக்கும்போது வந்து நினைச்சாடா அந்த கப்பல் பைத்தியக்காரங்கள. உனக்கு இன்னும் நீ படணும், நான் போதிக்கும் போது புரியாது, உனக்கு பாதிக்கும் போது புரியும், அப்போது என்னை நீ தேடுவாய். தண்ணீர் கிடைக்காமல் பசியில் உணவில்லாமல் தவிக்கும் போது பார்வை பளிச்சென்று தெரியாது, மங்களாக தெரியும், அப்போது பார் இந்த கருகிய முகத்தில் உன் அண்ணன், உன் உடன் பிறந்தவன் உன் முன்னால் தெரிவேன், அன்னைக்கு என்னை தேடுவாய், தேடி தேடி என் சின்னத்திற்கு ஓட்டு போடுவாய். அந்த காலம் ஒரு நாள் உருவாகும். இந்த காசு கொடுத்தவர்களை மான தமிழ் மக்கள் தெருவுக்குள் விடாமல் விளக்கமாறு செருப்பு கொண்டு அடித்து விரட்டினார்கள் என்கிற நிலையை தமிழ் பிள்ளைகள் நாங்கள் உருவாக்குவோம். எப்படி உருவாக்குவாய் சீமான்? ஒரு தலைமுறை தயாராகி கொண்டு வருகிறது என் அரும்பு பெற்றோர்களே, நறுமை சொந்தங்களே. என்னிலும் இல்லை, என் தம்பிகள் புரட்சிகர தீக்குச்சிகளாக பற்றி எரிந்து வருகிறார்கள், வருகிறார்கள். என்னை சுற்றி என்னை நேசிக்கிற கூட்டம் பெருகிக் கொண்டு போகிறது. கேம்பெயினை தொடங்கவா, மைக்கை கையில் எடுக்கவா, எல்லாம் பதறிட்டான். ரெண்டே வரியில பல பேர் நெஞ்சடிச்சு உட்காந்துட்டான். என்னடாது, அங்கிட்டு என் தம்பி விஜய் ஆண்டனி, அவன் பாடுறது இந்த மைக்கில், ஆனா கையில பிடிச்சிருக்கிறது நம்ம சின்ன மைக்கில. அப்புறம் இங்கிட்டு என் தம்பி ஜி வி பிரகாஷ், அவன் பாடுறது இந்த மைக்கில், கையில பிடிச்சிருக்கிறது நம்ம சின்ன இந்த மைக்கில. என் தம்பி படத்துல வர்றது இந்த மைக்கு, ஆனா அவன் டிசைன்ல போட்டிருக்கிறது நம்ம மைக்கு. என்ன மைக்கு? ஏன், உலகத்தில் பெரும் பெரும் மாறுதல்களை கொண்டு வந்த புரட்சியாளர்கள் எல்லாம் நின்று பேசியது இந்த மைக்குக்கு முன்னாடிதான். அப்படிப்பட்ட ஒரு மாறுதலை மான தமிழ் மக்கள் தாய் மண்ணில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக என் உயிர் தம்பிகள் என் தோளுக்கு துணையாக எங்கள் தலைவன், நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள், சத்தியம் செத்ததாக சரித்திரத்தில் செய்தி இல்லை, நாம் சத்தியத்தின் பிள்ளைகள், ஒரு நாள் வெல்லுவோம், உறுதியாக வெல்லுவோம் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தன்னலமற்ற இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைக்க நிற்கிற உங்கள் பிள்ளைகளை உற்று பாருங்கள், உற்று பாருங்கள், ரத்தம் வேர்வையாக உருகி ஓடுவதை பாருங்கள், இதயம் பன்மடங்கு வெடித்து துடிப்பதை பாருங்கள். காரணம், உங்கள் மேல் இருக்கிற பேரன்பு என்பதை உணருங்கள். எல்லோருக்கும் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்து விட்டீர்கள். இங்கே நின்றவர்கள் வென்றார்கள், பாராளுமன்றம் சென்றார்கள், என்ன நடந்தது? உங்களுக்காக பேசிய வார்த்தைகள் எத்தனை? நேர்மையாளர்கள், நல்லாட்சி கொடுத்தவர்கள்,
உங்களுக்காக உழைத்தவர்கள் களைத்தவர்கள் எதற்காக ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டும்? ஒரு தடவை கேள்வி எழுப்புங்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், நீங்கள் திரளுங்கள், பகை மிரள திரளுங்கள். Taste the daily.